ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யாரும் பேசாத ஒரு விஷயத்தை இப்போ வந்து பேச போகிறோம். என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம்னா, வழக்கம் போல் இந்த இந்துத்துவனுடைய பி டீம் இங்கே யார் அப்படின்றத பற்றி. கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்துத்துவனுடைய பி டீம் என்பது பட்டவர்த்தனமாக நீதிமன்றத்தின் மூலமாகவே தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் அது பற்றி எந்த ஊடகங்களும் பேசவில்லை, எழுதவில்லை. என்ன காரணம் அப்படின்றதும் தெரியல, விவாதிக்கலை. விவாதிக்க இருக்க வேண்டிய பெரிய முக்கியமான விஷயம், ஆனாலும் யாரும் அதை பற்றி பேசலை. ஏன் பேசலை அப்படின்னாவே அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, இதில் வந்துட்டு இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இந்துத்துவனுடைய பி டீம் என்பது நாம் தமிழர் கட்சி சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருந்தது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை, என்ன திடீர்னு தெரியல, நாம் தமிழர் கட்சியின் மீது சீமான் மீது ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு, இந்துத்துவாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுகிறார், இளைஞர்களை வந்துட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு வந்து நம்பி அந்த பக்கம் போகாதீங்க, சனாதனத்தினுடைய பின்னணியில் வந்து சீமான் செயல்பட்டு இருக்கிறார், அவர் முழுக்க முழுக்க இந்து திராவிடத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர், இந்துத்துவாவின் பெரிய அளவில் ஆதரித்து இந்துத்துவாவுக்கு வேண்டிய செயல்பாட்டை இங்கே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார்ன்ற மாதிரி விதவிதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து மதிப்புக்குரிய சுபை வீரபாண்டியன் ஐயா அவர்கள் வந்து எழுதிக்கிட்டு இருந்தார், நாம் தமிழர் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டை இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற தொழில தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை வச்சு இருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் பேசுகிறது இந்துத்துவான்ற மாதிரி இருக்குது, இந்துத்துவாவுக்கு ஆதரவான செயல்பாடு தான் இருக்கிறது. இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய எச்ராஜாவும் இந்துக்கள் நாங்கள் அப்படின்றாரு, இவர் சீமானும் வந்து இந்துக்கள் நாங்கள்லாம் வந்து இந்துக்கள் ஆதரவு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த குற்றச்சாட்டு. அஜெண்டா பார்த்திங்கன்னா, அவங்கள மாதிரியே தான் இவங்களும் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சமீபத்தில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கட்சியினுடைய தலைவர் தொடர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து பேசும்போது கூட, சகோதரர் சீமான் அவர்கள் வந்து சனாதனத்துக்கு ஆதரவான செயல்பாட்டை நோக்கி நகர்ந்து விடக்கூடாது என்று ஒரு நட்புறவோடு அதை பற்றி பேசியிருந்தார். அதை வந்து எச்சரிக்கிற விதமாக சொல்லியிருந்தார், நீங்கள் தொடர்ச்சியாக இந்துத்துவாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டு, அது வெளிப்படையாக வந்து அப்படி அவர் பேசியிருந்தார். இன்னும் ஒரு டசனுக்கு மேலான ஊடக சகோதரர்கள் கூட வந்து சீமான், நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க அந்த தம்பிகள் எல்லோரும் இந்துத்துவாவுடைய செயல்பாட்டை தான் இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நேர் எதிராக பார்த்த எந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சி விரிவான ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தார். சீமான் பல இடங்கள்லையும் பேசியிருந்தார். சமீபத்திலையும் பேட்டி கொடுத்துருந்தப்போ, நாங்கள் இந்துக்கள் அல்ல, இந்துக்களுக்கு நேர் எதிராக நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் நாங்கள், ஆதியிலிருந்து இன்று வரை இந்துத்துவாவை வந்து எதிர்க்கக்கூடியதாக இருப்பது இந்த தமிழர் சமயம்தான், தமிழர் மதம், தமிழருடைய இந்த மதம் தான். இந்துக்களுக்கு வேற, நாங்கள் வந்து வேற, நாங்கள் வந்து சைவம் அல்லது தமிழம் அப்படின்றது தான் இருக்குது எங்களுக்கு, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் வந்து எங்களை இந்துக்கள்ன்ற பட்டியலையும் அந்த பேரிலையுமே சேர்த்துக்காதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனாலும் நீங்கள் எப்படி தொடர்ச்சியாக இந்துத்துவனுடைய ஆதரவு, இந்துத்துவ ஆதரவு, பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம், மோடி அவர்களுடைய திட்டங்களை தொடர்ச்சியாக எதிர்த்துட்டு இருக்கிறோம், அவர் கொண்டு வந்திருந்த அந்த இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய திட்டத்தை வந்து களத்தில் நேர் நின்று எதிர்த்துட்டு இருந்தோம், இப்படி ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாமியர்கள் முன்னெடுத்திருந்த அந்த சிஏஏவுக்கு எதிரான அந்த சட்டத்தை எதிர்த்து போராடிய போது நாம் தமிழர் கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் தினந்தோறும் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே எப்பொழுது வந்து நின்றிருந்தது அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி வச்சுக்கிட்டு இருந்தது. சென்னையில் வந்து அந்த இஸ்லாமியருடைய பெரிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நடத்திய அந்த போராட்டம் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் நடந்து கொண்டிருந்த போது, திமுகவினுடைய பிரதிநிதிகள் குறிப்பாக முக ஸ்டாலின் அவர்கள் அந்த பக்கமே போகலை. எச் ராஜா கூட வந்து நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள், நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார், சவால் விட்டுருந்தார், ஆனாலும் போகலை. மற்ற அவர்களுக்கு இணை துணையாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டு திண்ணை அரசியல்வாதிகள் வந்து போய் கலந்துக்கிட்ட விஷயம்லாம் அது வேறு விஷயம். இப்படியாக வந்து ஒதுங்கி இருக்கிற வந்து அவர்கள் வந்து இந்துத்துவாவை எதிர்க்கிறார்கள், நேருக்கு நேராக நின்று எதிர்க்கக்கூடிய நாங்கள் வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவா அப்படின்னு பலமுறை விளக்கம் கொடுத்துருந்தாலும் கூட, இந்த சமூக வலைத்தளத்திலையும் இணைய ஊடகத்திலையும் இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம் விமர்சனம் வர்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை டசனுக்கு மேலான அரசியல் கட்சிகள், திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே, இடதுசாரிகள் கூட வந்துட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் இந்துத்துவாவுக்கு சாதகமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் கருத்தை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக.
ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல வரேன். ஏன் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்துத்துவாவினுடைய பாஜகவினுடைய குரலாக இருப்பது திமுக தான் என்பதை நாம் தமிழர் கட்சி பலமுறை சொல்லி கொண்டிருந்த போதும், பலமுறை எழுதி கொண்டிருந்த போதும், எல்லாரும் ஒரு ஒரு திராவிடமும் ஆரியமும் ஒன்று, ஆரியத்துக்கு குளிர் அடிக்கும் போதெல்லாம் திராவிடத்தை இழுத்து போத்திக்கும், திராவிடத்துக்கு குளிர் அடிக்கும் போது எல்லாம் ஆரியத்தை இழுத்து போத்திக்கும், இவர்களுக்கு சிக்கல் என்றால் அவர்களை இழுத்து பிடிப்பார்கள்னு பலமுறை பலரும் எழுதியிருக்கிறாங்க இந்த தமிழ் தேசிய தளத்தில். ஆனாலும் அதெல்லாம் மறுத்து தொடர்ச்சியாக அந்த திருடம் ஓடுறான் புடி அப்படின்ற மாதிரியே கூட கத்திக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அவர்களாகவே இந்துத்துவாவுக்கு துணையாக இருந்து கொண்டு அவர்களாகவே அதோ பரம்பர் இந்துத்துவாவினுடைய துணை, அதோ பரம்பர் இந்துத்துவனுடைய பிடிஎம்னு பார்க்குறவங்களை எல்லோரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு வரும். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக, இந்து அறநிலையத்துறை சார்பாக அந்த கோயிலினுடைய பேரில் கபாலீஸ்வரர் அருள் திரு கபாலீஸ்வரர் அறிவியல் மற்றும் கலை கல்லூரின்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க. குளத்தூர் முதல்வருடைய தொகுதியில் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தொடங்க போவதை அறிவித்து அதுக்கான ப்ராசஸ் நடக்குது. அதில் வந்து பேப்பர் விளம்பரம் கொடுக்குறத ஏற்கனவே பேசியிருந்தோம். உதவி பேராசிரியர் உள்பட கீழ்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் இந்துக்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது அறிவிப்பு எடுத்து அதன்படி தான் அவர் வந்து நேர்காணல் நடத்தியிருந்தாங்க. எந்த இந்த முன்கால பணியாளர்கள் சொல்லக்கூடிய இவர்கள் யாருமே அதை பற்றி விவாதிக்கிறார். இது வந்து சரியானதா? இவர் இந்தியாவில் மதசார்மையற்ற ஒரு நாட்டில், மதசார்மையற்றனுடைய இந்தியாவுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தினுடைய துறை வந்து இப்படி செயல்படலாமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. விடுதலை மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு இந்துத்துவாவை எதிர்த்து செயல்பட்டு கொடுக்குற எந்த அரசியல் கட்சியுமே இதை பற்றி பேசலை. திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி மட்டும் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தார், நன்றாக செயல்படுகிறீர்கள், இது வந்து ஒன்றும் புதியதல்ல, இது வந்து திராவிட மாடல், இதற்கு முன்பாக அப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கிறாங்க, நீங்கள் இப்போ தொடங்கியிருக்கிறீங்க, ஆனாலும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இது வந்து நேர் எதிராக இருக்குது, இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி தடவன மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். இப்போ அவருடைய அறிக்கையவே, அதாவது இந்த மொத்தமும் திராவிடத்துக்கான ஒரு பொது மடமாக இருக்கக்கூடிய ஐயா, மன்னிக்கணும், ஒரு பொது தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்களை, மூத்தவர் அவர்களை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள், நீ என்ன சொல்கிறது நாங்கள் என்ன செய்யறதுன்னு தூக்கி வீசியிருக்கிறதா தான் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு மூத்த தலைவர் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அவர் வந்து கேட்டிருக்கிறார், அப்படி செய்யாதீங்க, அது தப்பாயிடும், நீதிமன்றத்துக்கு போனாலும் சிக்கலாயிடும், அதை வந்து எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார், கெஞ்சிக்கிட்டார்னே சொல்லணும். நீ என்ன கேட்பதுன்னு சொல்லிட்டு தூக்கி விசிறி அடிச்சுட்டு போன அந்த மாதிரி தூக்கி எரிஞ்ச மாதிரி அவரை வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை வந்து செய்திருக்கிறாரு. ஜுகாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இந்த துறை சார்பாக இந்துக்கள் மட்டுமே பங்கெடுத்துக்கணும்னு சொல்கிறது வந்து தவறு. தமிழை தாய்மொழியாக கொண்ட நான், அந்த சுகையில் சொல்கிறார் இஸ்லாமியர், தமிழை தாய்மொழியாக கொண்ட நான் ஒரு மதத்தின் பெயரால் எனக்கான வேலைவாய்ப்பு வந்து பறிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. இந்திய சட்டமும் அதை சொல்கிறது, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற ஆணைகளும் அப்படியாக இருக்கிறது. அதனால் இந்த இந்த நியமனத்துக்கு இந்த பணியாட்கள் தேர்வு வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுறார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்த உடனே தமிழ்நாடு அரசு சார்பாக, தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கறிஞர் கொடுத்த பதில் என்னவென்றால், அந்த கல்லூரி நியமனம் தொடர்பான வேலைகள் ஏற்கனவே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை நிதியின் மூலமாக நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் எல்லாமே இந்துக்களாக மட்டும்தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 16 வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த அரசு முடிவெடுத்து செய்கிறது. ஆக இந்துக்கள் மட்டும்தான் வேலை செய்யணும், இந்துக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் தமிழ்நாடு அரசு சொல்கிறது. ஒரு பக்கம் எச் ராஜா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறது என்றால், இந்த கோயில்களில் பணியாளர்கள் எல்லோரும் இந்துக்களாக இருக்க வேண்டும், ஏற்கனவே இந்துக்கள் தான் இருக்கணும்னு சட்டம் இருக்குது பணியாளர்களுக்கான, இது வந்து ஒரு கல்வி நிறுவனம். ஆனாலும் வந்து எச் ராஜா ஆர்எஸ்எஸ் தரப்பு நான் சொல்கிறது, இல்லை இல்லை அந்த கல்வி நிறுவனங்கள் வந்துட்டு எல்லாமே இந்துக்களாகத்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அதனுடைய தலைமையும் எச் ராஜா போன்றவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர்களுடைய குரலை போலவே தமிழ்நாடு அரசினுடைய குரல் தலைவர் முக ஸ்டாலின் அவருடைய குரல்னு சொல்லணும். அப்போ வந்து அதுதான் நீதிமன்றத்தில் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு, இது இந்துக்கள் மட்டும்தான் இந்து கல்லூரியில் நியமிக்க முடியும், வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள், அறிவித்து 2 நாட்கள் நடக்கிறது. மதிப்புக்குரிய சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐயா
சுபவீர பாண்டியன் கடந்த காலங்களில் இந்த சமூக நீதி இப்படியான விஷயங்கள்லாம் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதர் இந்து மத வெறி இப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இது என்ன வெறி? தமிழ்நாடு அரசு திமுக அரசு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தகவல் என்ன வெறி அப்படின்றத அவர் சொல்லணும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் சீமான் சொன்னார் இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்றா அதை வந்து என்ன பதில் நீங்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? தொடர் திருமாவளவன் வந்துட்டு சீமானை ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து சனாதனத்துக்கு வழிவகுக்கும் இப்படியான நியமனங்கள் அப்படின்றத தொடர் திருமாவளவன் கண்டித்து இது வரைக்கும் இத்தனை நாளாகிறது ஒரு வார்த்தையும் பேசலை. சகோதரி ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டு இந்துத்துவா அப்படி வந்துடுது இப்படி வந்துடுது அதனுடைய கிளைகளாக செயல்படுகிறார்கள் மையமாக செயல்படுகிறார்கள் இப்படிலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கள்ல, நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுட்டு இருந்தாங்கள்ல, அந்த சகோதரி ஜோதிமணி அவர்கள் இப்போ என்ன பதிலாக செய்ய அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க இத்தனைக்கும். அப்போ இந்த அரசு இப்படியான ஒரு முடிவை எடுத்து நீதிமன்றத்தில் பதில் அளித்திருப்பது இது வந்து கண்டிக்கக்கூடியது அப்படின்னு அவர் போராட்டம் நடத்துவாரா? சகோதரி ஜோதிமணி போராட்டம் நடத்துவாரா? அங்கே வந்து கிறித்துவர்களும் இஸ்லாமியர்களும் வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டுகிறார்கள். கிறித்துவர்களும் இஸ்லாமியர்களுடைய அந்த ஓட்டு அடிப்படையில் அரசியல் நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி என்ன அதுக்கு பதிலை சொல்லுவார்? சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்களும் வந்துட்டு ஒரு வார்த்தையை வந்து சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய குரலாகத்தான் ஒழித்து கொண்டிருக்கிறார், அவர் பேசுவதெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது, அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆலோசனையாக சொல்கிறார், எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார், கடுமையாக பேசுகிறார், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவருக்கும் இந்த இடத்துல இந்த கேள்விக்கு இருக்கு. அதாவது இந்த அரசு, நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு, நீங்கள் முதுகில் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு நீதிமன்றத்தில் இந்த அறநிலைத்துறையில் இந்துக்களை மட்டுமே தான் வச்சிருக்க முடியும் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கிறது, பேசியிருக்கிறத ஏன் நீங்கள் கண்டிக்கலை? அப்போ உங்களை நம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை நம்பி வாக்களித்த இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் நீங்கள் என்ன பொறுப்பான பதிலை சொல்லப்போகிறீர்கள்? உங்களுடைய காங்கிரஸ் தலைமை கே.எஸ். அழகிரி அவர்கள் என்ன பதிலை சொல்லப்போகிறது? இது வந்து சரியானது அல்ல, இந்த முடிவை அரசு கைவிட வேண்டும், எல்லா சமூகத்தவரும் அங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் ஏன் சொல்ல தயங்குறீங்க? உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் உங்களுடைய பதில் என்ன காங்கிரஸ் கட்சிக்கு கேள்வி? அடுத்த ஒரு கேள்வி, நீங்கள் வந்து இது வந்து 90% கட்சி இந்துக்கள் உள்ள கட்சி திமுக என்று ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் கடந்த தேர்தல் காலத்தில் இந்துக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக வேண்டி. இப்போ நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு முதலமைச்சராகத்தான் அரசாகத்தான் இருக்கணும். இப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை நீங்கள் தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு அட்டவணை பிரிவு சமூகத்தை தாண்டி மிக பெரிய அளவில் வாக்கு வங்கியாக இருந்தது சிறுபான்மையினராக சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஓட்டும் கிறித்தவருடைய ஓட்டும் தான் அதிகமாக மொத்தமாக விழுந்தது. காரணம் அந்த பக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தது என்பதற்காக இந்த பாஜக மீது உள்ள அதிருப்தியை அப்படியே வாக்காக உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் திமுக தலைமை முடிவு என்ன சொல்ல போகிறது? இந்த கேள்வி இருக்குது, யார் இப்போ வந்து பிடி, நீங்கள் யாருக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? வெளிப்படையாகவே இந்துத்துவ நீங்கள் ஒரு பக்கம் இந்துக்களுடைய கோயில்கள் எல்லாமே வந்து இந்து முறைப்படித்தான் எல்லாருக்கும், நாங்கள் இந்துக்கள் தான், எங்ககிட்டையும் இந்துக்கள் ஆள் இருக்காங்க, நாங்களும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்குறோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்துத்துவனுடைய பாஜகவை நேரடியாக நீங்கள் எதிர்க்க மாட்டிருக்கீங்க, உங்களுக்கு துணையாக இணையாக இருக்கக்கூடிய யாரையாவது வச்சு தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்துமே இது வரைக்கும் நேரடியாக எதிர்த்து ஒன்று தமிழ்நாட்டினுடைய உரிமையை வாங்கின மாதிரி தெரியல. ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ நாம் தமிழர் கட்சி தான் பிடிஎம், சீமான் தான் பிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இவர்கள் இன்று வரை அந்த கல்லூரியில் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சேர்த்து நீங்கள் நியமிக்க செய்ய வேண்டும். ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் கிறிஸ்தவரும் பேராசிரியராக இருக்கிறார், இந்துக்களும் பேராசிரியராக இருக்காங்க, கீழ்மட்ட ஊழியர்களாக எல்லோரும் கலந்திருக்கிறார்கள். ஒரு கிறித்துவ நிறுவனத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரியில் எல்லா மதத்தினவர்களுமே வேலை செய்துட்டு இருக்காங்க எனும்போது, இந்துக்கள் இந்து அறநிலைத்துறையின் சார்பாக இருக்கக்கூடிய கல்லூரியில் இந்துக்கள் மட்டும் என்பது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எத்தனை பேரும் நீதிமன்றத்தில் இந்த அரசு கொடுத்துருக்கிறதுக்கு எதிராக என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க அப்படின்றது தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிற விஷயம். இந்துத்துவாவுடைய பிடிஎம் நாங்கள் இல்லை என்று திமுக மறுத்தால் வெளிப்படையாக நாளையே இந்த உத்தரவை திரும்ப வந்து பெற்றுக்கிட்டு அது எல்லா மதத்தினருக்குமான கல்லூரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிவிக்கணும் நியமனத்தில்.
உங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் இது வரைக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த கருஞ்சட்டை சிவப்பு சட்டை இன்னும் மற்ற சட்டை தோழர்கள்லாம் இருக்காங்களே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னது ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே இந்துத்துவா கட்சி இந்த பிடிஎம் சொன்னவர்கள் எல்லோரும் திமுகவுடைய இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்குறாங்கன்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சியாக யார் பிடிஎம் என்பதை அதிகாரப்பூர்வமாக திமுக நகர்ந்துகிட்டு இருக்குது என்றதை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இதை பார்க்க முடிகிறது. நீதிமன்றத்துக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது. இது ஒரு புரிதலுக்காக தான் இங்கே வந்து விவாதிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.